ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் புதுவை தமிழன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே பேர் வச்சது மூளை அப்படின்னா, நம்ம மூளைக்கு மூளைன்னு பேர் வச்சது மூளை தானா? அந்த மாதிரி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் யாருக்குமே தெரியாத மூளையை பற்றிய சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். முண்டோ, தொடக்கத்துலேயும் ஏன்டா இப்படி புழுவுற? யார் நீ? தாண்டா உலகத்தில் யாருக்குமே தெரியாத விஷயம் உனக்கு எப்படா தெரியும் மூதேவி? சரி, ஓகே. சிலருக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் பல பேர் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம மூளையாக்கப்பட்டுள்ள இளையங்களுக்கு பலி உணர்றத்தன்மையே இல்லையா? ஸோ நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம மூளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணலாமா? கேட்குறப்பவே வெறித்தனமாக இருக்குல்ல. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம பல பேர் யோசிப்போம், தூங்கும்போது நம்ம மூளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது, அதுதான் போய். ஏன்னா நம்ம தூங்கும்போது நமக்கு வர்ற கனவு மற்ற தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்தாலேயும் மூளை எப்போவுமே இயங்கிக்கிட்டு இருக்குமா? ஸோ நம்ம மூளைக்கு எப்போதுமே ஓய்வுங்கிறதே கிடையாது. இதை நம்ம ஹவார்ட் பல்கலைக்கழகம் கூட நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, மூணாவது விஷயம் என்னென்னா, நம்ம மூளை பேசுகிறதை விட படத்தை தான் அதிகமாக ஞாபகம் வச்சுட்ருக்குமா? ஒரு இடத்துல ஒன்றை பற்றி விவாதிக்கும் போது, விவாதித்து முடிஞ்ச அப்புறம் 72 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை போய் ஒருத்தர்கிட்ட கேட்குற நேரம் அவர் சொல்கிறது வெறும் 10% தகவல் தான். அதே இது படம் மூலியமாக அந்த தகவல் ஒருவருக்கு போய் சேரும்போது, அதை போய் நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது 65% தகவல் சொல்லுவாராம். நம்ம ஸ்கூல் சிலபஸ்லாம் படமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடலோட மொத்த இடையில 2% நம்ம மூளை கொள்ளுதான். அதோட நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய 100% ஆக்சிஜனில் 20% ஆக்சிஜனை நம்ம மூளை தான் பெற்றுக்கொள்ளுதான். ஸோ நம்ம மூளை எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும், எவ்வளவு எனர்ஜி எடுக்குது பார்த்தீங்களா? அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம மூளையில் எத்தனை நரம்பு இருக்கும்? சுமார் 100 பில்லியன் நரம்புகள் இருக்குது. இது இல்லைங்க மேட்ரு, அதை எண்ணி முடிக்கிறதுக்கே 3000 வருஷம் எடுக்குமா நமக்கு? ஓகே, ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மூளையிலிருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுதாம். எப்படின்னா, வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்கள் மேலோட்ட கலட்டி போட்டு குறைந்த வோல்ட்டளவு கொண்ட எல்இடி லைட்டை உங்கள் மூளையில் வைக்கிற நேரம் அது பத்தும். ஸோ அங்கேருந்து என்ன தெரியுது, நம்ம மூளையில் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. ஓகே, ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தூக்கம் இல்லாமல் கண்முழிச்சு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம மூளை வெப்பமடையும். வெப்பமடையும் போது நம்ம மூளை சோர்வடையும். மூளை சோர்வடைஞ்சால் நம்ம உடம்பு சோர்வடையும். அப்படி சோர்வடையும் போது நம்ம சத்தம் அலரும்போது நம்ம மூளை குளிர்விக்கப்படும். ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் சோர்வாக இருக்குமோ அப்பப்பெல்லாம் ஆ யூ என்று கத்துனோம் அப்படின்னா, நம்ம மூளை குளிர்வடையும், நம்ம உற்சாகமாக வேலை செய்யலாம். எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் போதைப்பொருள் பயன்படுத்தும் போது நம்ம மூளையில் இருக்கிற அனைத்து தகவல்களும் முற்றாளிஞ்சு போகுதுன்னு. ஆனால் அது அறவே போய். ஏன்னா அது தற்காலிகமாக போகும், ஆனால் முற்றாக அழியாது. ஓகே, ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மூளை வந்துட்டு கணினியை விட வேகமாக கணித்தல் மேற்கொள்ளுமா? அதை விட என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, 260 MPH வேகத்தில் தரவு தகவல்களை கடத்துமா நம்ம மூளை? பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு விசித்திரமான உண்மை என்னென்னா, நம்ம மூளை எப்பவும் சத்தமாக படிக்கிறதையும் சத்தமாக கேட்குறதையும் தான் வேகமாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களை மெல்லப்படி அமைதியப்படி அப்படின்னு சொல்கிறோம். இனி அதெல்லாம் நிறுத்திட்டு சத்தமாக படி சத்தமாக கேளு அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும், நினைவாற்றல் அதிகரிக்கும். அதே போல் படிக்கிற விஷயங்கள் அவ்வளவும் வேகமாக ஸ்டோர் ஆகும். ஓகே, 11வது அதிசயம் என்னென்னா, நம்ம மூளையால் வெறும் 7 எண்ணை மட்டும்தான் எளிதில் சேவ் பண்ண முடியுமா? ஸோ இதுக்கு உளவியல் நிபுணர்கள் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, மெஜிக்கல் நம்பர் 7. அதோட என்னென்னா, நம்ம மூளை ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்ய முடியாத உண்டு. ஸோ நம்ம 2 வேலை செய்ய முற்படும் போது நேரம் அதிகமாகும், அந்த வேலையும் கடினமாகும். வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணாலே போதும். நான் உங்கள் புதுவை தமிழன்.